गुड ईवनिंग स्टूडेंट्स, टुडे क्लास 12th इकोनॉमिक्स लेसन 5 मॉनेटरी इकोनॉमिक्स। टुडे टॉपिक इन्फ्लेशन। इन्फ्लेशन अब पाती पणवीकम अब पणवीकम अब पणतोड़े मतिप कुरेंजी मणियोड़े वैल्यू लोवर गुड्स प्राइस अधिक अल इन्फ्लेशन अब Inflation is a consistent and applicable rise in the general price level. The inflation அப்படிங்கறது எப்படி சொல்லணும் பாத்தீனா rise in the general price level. பொதுவான விலை உயர்வு, பொதுவான விலை மட்டும் உயர்வு அப்படினு சொல்லலாம். பணத்தின் மதிப்பு குறைந்து பொருட்களோட விலைகள் அதிகமா இருந்தா அதுக்கு பேர் என்ன சொல்றோம்னா இன்ஃப்ளேஷன் அப்படினு சொல்றோம். அதனால சொல்றோம் ஜெனரல் ப்ரைஸ் லெவல். ஜெனரல் ப்ரைஸ் லெவல்னா பொது விலை மட்டும் அப்படினு சொல்லலாம். இன் अदर வேர்ட்ஸ் இன்ஃப்ளேஷன் இஸ் தி ரேட் அண்ட் விச் தி ஜெனரல் லெவல் ஆஃப் ப்ரைஸ் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ரைசிங் அண்ட் கான்சிக்வென்ட்லி தி பர்சேசிங் பவர் ஆஃப் கரன்சி இஸ் ஃபாலிங். தி கரன்சி பணத்துடைய மதிப்பு ஃபால் ஆகி அத மணியோட வேல்யூ லோ ஆகவும் गूड्स प्राइस लेवल अधिक इन्फ्लेशन अब पर्चेसिंग पावर ऑफ करेंसी इज फॉलिंग द करेंसी इज फॉलिंग अब पणत्तिन मदिप्पु डाउन आगुरुदु कुरैयुरुदु नमक्कु ओरु इमेज कोडुत्तिरुक्कांग अंद इमेज पातीन्ना 2000 2010 2018 इन्फ्लेशन अब फर्स्ट वन 2000 प्राइस लेवल குறைவா இருந்திருக்கு, மணியோட வேல்யூ அதிகமா இருக்கு. அப்ப பணத்தோட மதிப்பு அதிகமாகவும் பிரைஸோட வேல்யூ குறைவா இருக்குிறதுனால அதிகமான கூட்ஸ் அவங்களால என்ன பண்ண முடியுதுனா பர்சேஸ் பண்ண முடியுது. பர்சேசிங் பவர் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் 2010 2010ல என்ன அப்படினு பார்த்தினா மணியோட வேல்யூ கொஞ்சம் குறைவாகவும் பிரைஸ் லெவல் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகுது. பணத்தோட மதிப்பு குறைந்து பொருளோட விலை அதிகமாகும் போது என்ன அப்படினு பார்த்தினா வாங்கக்கூடிய கூட்ஸ் உடைய பர்சேசிங் லெவல் அப்படிங்கிறது குறையுது. 2018 என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியோட வேல்யூ லோவாகவும் பிரைஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது. கூட்ஸோடைய பிரைஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது. அப்போ என்னாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருட்களோட விலை அதிகமாக இருக்கும்போது வாங்கக்கூடிய பர்ச்சேசிங் பவர் அப்படின்றது குறையுது. இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு அதிகமான பணம் குறைவான பண்டங்களை துரத்துகிறது அப்படின்னு சொல்லலாம். அதிகமான பணம் குறைவான பொருட்களை துரத்துகிறது அப்படின்னா என்ன அப்படின்னு மணியோட வேல்யூ லோவாகவும் கூட்ஸுடைய ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறது தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்ஃப்ளேஷனுக்கான ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. டூ மச் ஆஃப் மணி சேசிங் டூ ஃபியூ கூட்ஸ். அதிகமான பணம் குறைவான கூட்ஸை என்ன குறைவான பொருட்களை துரத்துகிறது. இது யார் சொல்கிறாரு பார்த்தீங்கன்னா கேர்ல்பர்ன் அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ்ட்டு சொல்கிறாரு. டூ மச் ஆஃப் மணி சேசிங் டூ ஃபியூ கூட்ஸ். அதிகமான பணம் குறைவான பண்டங்களை துரத்துகிறது. அதுக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியோட வேல்யூ குறையுது, பணத்தோட மதிப்பு குறைவாக இருக்கும்போது பொருட்களோட விலைகள் அதிகமாகுது. அப்போது பணத்தோட மதிப்பு குறையும் பொழுது என்ன அதுனா கூட்ஸோட விலை இன்க்ரீஸ் ஆகும்போது வாங்கக்கூடிய அளவு அப்படின்றது குறையுது. அதுதான் என்னென்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ மச் ஆஃப் மணி சேசிங் டூ ஃபியூ கூட்ஸ். அதிகமான பணம் குறைவான பொருட்களை துரத்துகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, சேஸ் பண்ணுது அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒன் எ ஸ்டேட் ஆஃப் அப்நார்மல் டிக்ரீஸ் இன் த குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர். எ ஸ்டேட் ஆஃப் அப்நார்மல் ஒரு குறிப்பிட்ட ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் என்னாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அபரிவிதமான ஒரு மாற்றம் அப்படின்றது ஏற்படும். பணத்தோட மதிப்பு திடீர்னு குறைஞ்சி பொருட்களோட விலைகள் அதிகமாகும். அதுக்கு பேர் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பீரியடில் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மணியோட வேல்யூ லோவாகவும் கூட்ஸுடைய ப்ரைஸ் லெவல் இன்க்ரீஸாக இருக்கும். அதான் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரல் ப்ரைஸ்னால் பொது விலை மட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டெஃபினேஷன் யார் சொல்கிறார்மா ஜார்ஜி அப்படின்ற ஒரு எக்கனாமிக்ஸ்ட்டு சொல்கிறாரு. ஏ ஸ்டேட் ஆஃப் அப்நார்மல் டிக்ரீஸ் இன் த குவான்டிட்டி ஆஃப் பர்ச்சேசிங் பவர். குவான்டிட்டி அப்படின்னா அளவு, பொருட்களுடைய வாங்கக்கூடிய பொருட்களுடைய வாங்கும் சக்தி அப்படின்றது குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. எ ஸ்டேட் ஆஃப் அப்நார்மல் டிக்ரீஸ் ஏதாவது ஒரு சில காரணங்களாக என்னது பார்த்தீங்கன்னா
அந்த அப்நார்மல் டிக்ரீஸ் ஏற்படும் போது என்ன ஆகுதுன்னா, அந்த மக்களுடைய வாங்கும் சக்தி அப்படின்றது குறையுது, பர்ச்சேசிங் பவர் அப்படின்றது குறையுது. ஓகே, தேங்க்யூ. இது ஒரு முக்கியமான ஒரு 2 மார்க் க்வெஸ்சன். இது இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க, அதுக்கான டெஃபினேஷனோ அப்படி இல்லைனா இன்ஃப்ளேஷனுக்கான ஆன்சர். ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், இன்க்ரீஸிங் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல், இந்த ஒரு லைன் எழுதுனப்போ உங்களுக்கான ஒரு 2 மார்க்குக்கான இது ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், 1 மார்க்கில் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க, மணியோட வேல்யூ லோவ் ஆகும், ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் அப்படின்றது அதுக்கான ஆன்சர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் கொடுத்துருக்கான். அந்த இமேஜில் 2000 ஆண்டில் ஒரு 100 ரூபா நம்ம எடுத்துகிட்டு போனோம்னா நம்மளால் அதிகமான கூட்ஸை வாங்க முடியும். அதுக்கடுத்து அதே 2010 என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ருபீஸ்க்கு நம்மளால் வாங்கக்கூடிய அளவு, பொருட்கள் வாங்கக்கூடிய அளவு அப்படின்றது குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2018 என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 ருபீஸில் நம்மளால் என்ன பண்ண முடியுது, ஒரு குறைவான ஒரு லிமிட் கூட்ஸ் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியுது, பர்ச்சேஸ் பண்ண முடியுது. அப்போ இதுதானே சொல்லணும்னா இன்க்ரீஸிங் ஜென்ரல் ப்ரைஸ் லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகமான பணம் குறைவான பொருட்களை அல்லது பண்டங்களை துரத்துகிறது, அதுதான் இதுக்கான மீனிங். ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் டாப்பிக்கை அடுத்த கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். டெஸ்ட்டு கம்பல்சரி எல்லாருமே அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டுக்கான மார்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மார்க். தேங்க்யூ.